இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெங்களூரு எலஹங்காவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் நடைபெறும் 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவு உரை நிகழ்த்துகிறார். இதனையடுத்து நாளை குடியரசுத் தலைவர் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள மடிக்கேரிக்கு சென்று முன்னாள் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் திம்மையாவின் பாரம்பரிய இல்லத்தில் அருங்காட்சியகம் ஒன்றை திறந்து வைக்கிறார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவ விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதே நாளில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மதனப்பள்ளி சத்சங் நிறுவனத்தின் ஆசிரமத்திற்கும் சாடம் என்ற இடத்தில் உள்ள பீபால் குரோவ் பள்ளிக்கும் சென்று பார்வைக்கிறார். இதனையடுத்து அன்றைய தினமே குடியரசுத் தலைவர் புதுதில்லி திரும்புகிறார். கர்நாடக மாநில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பெங்களூரு வந்தடைந்த குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் கர்நாடக ஆளுநர் வாஜுபாய் வாலா, அம்மாநில முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா ஆகியோர் வரவேற்றனர்.